வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது உதயனின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி ஆசிரியர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுதர்ஷன், செய்தி வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு ராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பு. ஓமந்தை பகுதியில் சூட்டு காயங்களுடன் இளைஞரின் சடலம் மீட்பு. கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். வாழ்வெட்டு குழு மீது வாழ்வெட்டு, வவுனியாவில் துணிகரம். நாட்டு மக்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க அவசர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது, குறைந்த வருமானம் கொண்டோர், சிரேஷ்ட பிரஜைகள், சிறுநீரக நோயாளர்கள் உட்பட ஏனைய நோய் நிலைமைகளுக்கு உள்ளானவர்களுக்காக தற்போது வழங்கப்படுகின்ற நலன்புரி கொடுப்பனவுகளில் மாற்றமில்லை எனவும், புதிய முறைமை நடைமுறையாகும் வரையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி கொடுப்பனவு முறைமைகளில் மாற்றம் ஏற்படாது என்றும், அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவானது நேரடியாக வங்கிகளிலேயே வைப்பு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும், எதிர்கால கொடுப்பனவு திட்டத்திற்கான பயனாளர்கள் இந்த வார இறுதிக்குள் வங்கி கணக்கு ஒன்றை திறந்து அது குறித்து பிரதேச செயலகங்களுக்கு தெரியப்படுத்துமாறும், அஸ்விசும சமூக நலத்திட்ட உதவி கொடுப்பனவுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வவுனியா ஓமந்தை குஞ்சுக்குளம் பகுதியில் இடியன் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் இளைஞர் ஒருவரின் சடலத்தை ஓமந்தை போலீசார் மீட்டுள்ளனர். ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞர் குஞ்சுக்குளம் பகுதியில் தோட்டச் செய்கையில் ஈடுபட்டு வந்திருந்தார். இந்நிலையில் இன்று காலை குறித்த காணிக்கு அருகில் சூட்டு காயங்களுடன் அவரது சடலம் கிடப்பதை அவதானித்த அயலவர்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தியிருந்தனர். சம்பவத்தில் ஓமந்தை வேப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த சடிசாந்த் என்ற 21 வயதான இளைஞரின் சடலத்திற்கு அருகில் இடியின் துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியாவில் இடியின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி மரணிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதுடன், அண்மையிலும் இவ்வாறானதொரு சம்பவம் நெடுங்கணி பகுதியில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனால் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளினை நிறைவு செய்வதற்கு அனைத்து பங்காளர்களையும் வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிரான்ஸ் அரசாங்கம் மற்றும் பாரிஸ் சமவாய செயலகம் ஆதரவளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு சென்றிருந்த நிலையில் இரு நாடுகளின் ஜனாதிபதிகளுக்கும் இடையே சுமார் 1 மணித்தியாலமும் 15 நிமிடமும் பேச்சுவார்த்தை இடம்பெற்றதில், இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளினை துரிதப்படுத்துவதற்கும் அதனை நிறைவு செய்வதற்கும் அனைத்து பங்காளர்களையும் வலியுறுத்துவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனால் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில் முகமூடி அணிந்த குழு வீடொன்றில் புகுந்து அங்கிருந்த தம்பதியை வாளால் வெட்டி திருட முற்பட்ட நிலையில் வீட்டு உரிமையாளர் வாளை பறித்து பதில் தாக்குதல் நடத்தியுள்ளார். தம்பதியினர் இருவரும் இரவு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த நிலையில் முகமூடி அணிந்த குழு வீட்டினுள் புகுந்து இருவர் மீதும் வாள்விட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் வீட்டு உரிமையாளர் முகமூடி கும்பல் கொண்டு வந்த வாளை பறித்து அவர்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் ஒருவன் காயமடைந்த நிலையில் வீட்டில் இருந்த தொலைபேசியை எடுத்துக்கொண்டு தப்பியோடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.